அன்பும் இரக்கமும் நிறைந்த நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் தேவ செய்தியிலே சந்திக்கிறதிலே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களிலே தேவன் அழைத்த அந்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்கும்படிக்காக கர்த்தர் பிரயாசப்படுகிறார். அன்பான தேவ ஜனங்களே, நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. அநேக நேரங்களில் எல்லா சூழ்நிலைகளின் நிமித்தமும் நாம் நொறுக்கப்படலாம். அதனால தான் 1வது அதிகாரத்தில் வசனங்கள் அநேக சொல்லுகிறது, அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். நாம் எந்த வகையிலும் சோர்ந்து போகாதபடிக்கு அநேக இடுக்கனின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உயர்த்தும்படிக்காகவே கர்த்தர் இந்த இடுக்கண்களிலே நம்மை அனுமதிக்கிறார். இந்த பேண்டமிக் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இங்கே அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எழுப்பும்படிக்காக கர்த்தர் சில நேரங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மரண இருளின் பள்ளத்தாக்க பார்த்தோன்னே நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவநீர் என்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் அந்த நீங்க பாத்தீங்கன்னா துக்கத்தின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து செல்லுகிற அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறும்படிக்காய் கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தர் நம்ம கூட இருந்து அதை ஜெயிக்கிறவர்களாய் அதை கடந்து செல்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை உயர்த்த பிரியப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் என்ன தெரியுமா, நம்ம ஏதோ ஒரு வசனிப்பை பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து நம் மனம் போன போக்கில் இங்கிருந்து அங்கே போய் இங்கிருந்து தேவனுடைய அழைப்பை விட்டு உலகத்தின் ஆசைகளிலே உலகத்தின் நிச்சயங்களிலே தேவனுடைய அந்த பிரச்சனத்தை இழந்து விடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் நம் சோர்ந்து போயிருக்கலாம். ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை, துதிக்கிற துதி காரியங்கள், வேத வாசிப்பின் நேரங்கள் குறைந்து போயிருக்கலாம். அநேக நேரங்களில் நம்ம எது தெரியுமா, நம்ம ஆவியில நிறையிறதுன்னு நினைக்கிறோம். சபையில நம்ம அந்த குறுகி அந்த 2 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றப்படுகிறோம். கர்த்தர் உங்களை அங்கே அழைத்திருக்கிறது உங்களை மறுபடியும் இக்யூப் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எழும்ப வேண்டும். உங்களுடைய சொந்த குடும்பத்துல நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எழும்ப வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எழும்ப வேண்டும். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, படிக்கிற இடங்களிலே கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற ஒளிகளாய் நீங்கள் சுடர்விடும்படிக்காய் கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை எப்பயுமே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வைத்திருக்கிறீங்க, வெற்றி சிறக்கிறவர்களாய் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவை உடையவனாகிறபடியினால் தேவன் என்னை ஒவ்வொரு முறையும் சூழ்நிலையை ஜெயிக்கிறவனாக, பிரச்சனையை ஜெயிக்கிறவனாக, சந்தர்ப்பங்களிலே நான் சோர்ந்து போய்கொண்டு அநேக நேரங்களிலே துக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையிலும் கர்த்தரினை தட்டி எழுப்பி ஜெயம் கொள்ளுகிறன எந்த இடத்திலே உன்னை நாட்டினாரோ. நீங்க பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களிலே நீங்கள் தேவன் உங்களை அழைத்த அழைப்பை மறந்து அநேக நேரங்களில் நீங்கள் வேலைகளிலே பிஸியாக இருக்கலாம், உங்களுடைய படிப்புல பிஸியாக இருக்கலாம், உங்கள் அனுவல்களிலே பிஸியாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்சமான காரியங்களிலே உங்களுடைய ஃபேஸ்புக்ல, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல, இல்ல உங்களுடைய யூடியூப்ல ஏதோ ஒரு காரியங்களிலே நீங்கள் பிஸியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அழைத்த இடத்திலே நீங்கள் மறுபடியும் வரும்படிக்காய் கர்த்தர் மறுபடியும் வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏக கள்ள உபதேசங்கள் கடந்து வருகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்களை பிசாசானவன், நீங்க பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்திலே கூறியிருந்தேன், அவன் ஜனங்களை மோசம் போக்குகிறவன், அவன் வஞ்சிக்கிறவன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறிந்தவைகள் அல்லவே என்று பவுல் கூறுகிறதை குறித்து நான் பேசியிருந்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அநேக நேரங்களில் என்ன தெரியுமா, நம்ம அற்புதத்தை நோக்கி ஓடுறோம்,
ஐயோ அங்க அபிஷேகம் கூட இருக்குது, அங்க அற்புதம் நடக்குது, அங்க அங்க என்னது, அங்க அழகான படங்கள் ஓடுகிறது, அங்க அழகான காரியங்கள் நடக்கிறது, அங்க வசதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்களிலே நம்ம தேவன் அழைத்த அழைப்பை விட்டு வேற எங்கேயோ ஓட பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் எங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை நாட்டின இடத்திலே நீங்கள் கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பியர் பிரஷரை குறித்து பேசியிருந்தேன், நண்பர்கள் கொடுக்கிற அழுத்தங்கள், உலகம் கொடுக்கிற அழுத்தங்கள் நீங்கள் கர்த்தருக்காய் வாழ முடியாதபடிக்கு தடை செய்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வெற்றி சிறக்கிற தெய்வம் நமக்கு உண்டு. அந்த தேவன் நம்மளை வெற்றி சிறக்க செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். ஆமென்.